ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசா ஸ்வீட்காம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சுவையான மட்டன் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது மட்டனை மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தயிர், கல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் 2 ஸ்பூன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை 1/2 hour ஊறினதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் ஊற 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சாப்பாடுக்கு பிரியாணிக்கு தேவையான அரிசியை பார்க்கலாம். நான் ஜீர சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ அது பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோன்னே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தலை, புதினத்தலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை மட்டும் எடுத்துடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு லெமன் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெமன் சாறையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்ச கறி தண்ணி இருக்குது, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி. ஸோ அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை மூடி வச்சு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து அரிசி வெந்துருச்சு. இப்போது இந்த பக்குவத்தில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போது நம்ம அதை நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆக போகுது. ஸோ இதை நம்ம தம் போடலாம். இப்போ இது மேலே 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அது மேலே கனமான பாத்திரம் ஏதாச்சும் இருந்தால் மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மை நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.